हेलो फ्रेंड्स வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் வைட்டனிங் ஜூஸஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 3 ஜூஸஸ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ நம்ம வந்து ஃபேஸ் மட்டும் நல்லா கேர் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவா தெரியும். ஆனா பாடி வந்து ஹேண்ட் லெக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளாக்கா தெரியும். பாடி வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணாது. ஒரு 30 டேஸ்க்கு வந்து இந்த ஸ்கின் வைட்டனிங் ஜூஸஸ் வந்து நம்ம வந்து ரெகுலரா இன்டேக் பண்ணிட்டே வரும்போது நம்மளுடைய பாடியில ஃபுல் பாடியிலயுமே வந்து சேஞ்சஸ் கிடைக்கும். நல்லாவே ஒரு கலர் இம்ப்ரூவ்மென்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வைட்டனிங் ஸ்கின் வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், மேலே வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் போடுவோம், இல்லை வந்து ஒரு சீரம் போடுவோம். உடனே வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க நம்ம வந்துட்டு அந்த ஸ்கின் வைட்டனிங் ஜூஸஸ்லாம் என்னென்ன ஜூஸஸ் அந்த 3 கைண்ட் ஆஃப் ஜூஸஸ் வந்துட்டு நம்ம அல்டர்னேட்டிவ் டேஸில் குடிக்க போகிறோம். ஸோ அந்த ஜூஸஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட வந்து ஷேர் ஆகும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்கின் வைட்டனிங்க்கு ஃபஸ்ட்டு ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான், கேரட் ஜூஸ் தான். இந்த கேரட் ஜூஸ் கூட நான் ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கேரட்டை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு சீவிக்க போகிறோம். தோலெல்லாம் லைட்டாக வந்துட்டு பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் வந்துட்டு கேரட்டை மட்டும் தனியாக வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் வந்துட்டு நீங்கள் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு நம்ம பீட்ரூட் ஜூஸு ஃபேர் ஆகிறதுக்கான எல்லா ஜூஸஸும் நம்ம எடுத்துன்னு இருக்கோம்னா அது வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு கேரட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக குடிக்கவே கூடாது. இதை நான் எப்படி எடுப்போன்னா மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே இந்த 3 நாள் மட்டும்தான் சாப்பிடுவேன். மிச்ச நாள்லாம் நான் வந்து டீ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். சண்டே ஆல்சோ இதுக்கு நான் லீவ் விட்டுருவேன். சண்டே மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் டேஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷு நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம இது சாப்பிட தேவையில்ல, குடிக்க தேவையில்ல. ஸோ நம்ம கேரட் ஜூஸ் இந்த மாதிரி வந்து ட்ரிங்க் பண்ணி குடிக்கும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கிற டாக்ஸிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்கின்னோடைய காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கேரட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ கேரட்டில் இருக்கிற விட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு நல்ல காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லியும் ஒரு சின்ன கேரட் வந்துட்டு டெய்லியுமே சாப்பிட்லாம். நான் ஜூஸாக எடுக்கிறதுனால நான் வந்துட்டு 2 ஃபுல் கேரட் எடுத்துக்கிறேன். இப்படி நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி எடுக்கும்போது நம்ம வந்துட்டு அல்டர்னேட்டிவ் டேஸ் குடித்தா மட்டும் போதும். ஸோ நம்ம ஸ்கின்னுடைய காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேரட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டயட்டில் இல்லை அப்படின்னா ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதையுமே ரெகுலராக எடுக்க இன்டேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக என்ன எதெல்லாம் இன்டேக் பண்ணுறோமோ அது எல்லாத்தோடைய பெனிஃபிட்ஸை விட சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாகவே ஆகிடும். ஸோ சைட் எஃபெக்ட் பண்ணி நம்ம பாடி வந்து ஒயிட்டனிங் பண்ணோம் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் அந்த ஜூஸஸை ட்ரை பண்ணால் போதும். கன்ஃபார்மாக நம்ம வந்து இதை குடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு டெய்லியும் இன்டேக் பண்ணாதீங்க. ஸோ நிறையா வந்துட்டு ப்ராப்ளம்ஸும் சைட் எஃபெக்ட்ஸும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது வீக்லி 3 டேஸ் இந்த 3 ஜூஸஸ் அல்டர்னேட்டிவாக குடித்தா போதும். ஸோ நான் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் க்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. சில பேருக்கு வந்துட்டு கேரட் ஜூஸ் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு குடிக்கிறது பிடிக்காது. ஸோ நமக்கு குடிக்கும்போது ஒரு மாதிரி ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், லைட் ராவாக இருக்க மாதிரி இருக்கும், ரா ஃப்ளேவர் இருக்கும், கேரட்டோடைய ரா ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு சின்ன ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காயை இந்த ஜூஸில் வந்துட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நல்ல ஒரு ஏலக்காய் ஸ்மெல் வரும். ஏலக்காய் ஸ்மெல் வந்துட்டு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நமக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கூடவே வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஒயிட் சுகர் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்க பிடிச்சாலும் குடிக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஃபில்டர் பண்ணாமலும் குடிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஜூஸ் லெமன் ஜூஸ் தான் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லெமனில் வந்துட்டு 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். வாட்டர் வந்துட்டு நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான அளவு கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லெமனை மட்டும் நம்ம வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணி இன்னும் வேர்ஸ்ட் ஆக்கிக்கிறத விட, டேமேஜ் பண்ணிக்கிறத விட, நம்ம இன்டேக்காக லெமனை வந்துட்டு டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு லெமன் ஜூஸ் குடித்தா வந்து ரொம்ப வந்து பசிக்கும் அப்படின்றவங்க மட்டும் எடுத்துக்க தேவையில்ல, அல்டர்னேட்டிவ் டேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜூஸையும் நம்ம வந்துட்டு டெய்லியும் குடிக்கும்போது நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அல்டர்னேட்டிவ் டேஸ் குடிச்சிங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகும், பாடி உள்ளேருந்து ஒரு க்ளோ கிடைக்கும். நம்ம சொல்லணும்னா வந்துட்டு பாடியை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம அல்டர்னேட்டிவ் டேஸ் லெமன் ஜூஸ் வந்துட்டு இன்டேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸஸில் என்னென்ன விட்டமின்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குமோ அது வந்துட்டு இந்த லெமன் ஜூஸில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களால் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு உங்களால் சாப்பிட முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிங்கனாலே உங்களுடைய பாடியில் இருக்கிற எல்லா டாக்ஸிக்ஸுமே வந்துட்டு வெளியே போயிடும். ஸோ இது கூட வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஹனி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த ப்ராண்ட் ஹனி வேணாலும் சேர்த்துக்கலாம், என்கிட்ட இருக்கிறது நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் வந்துட்டு விசிபிளுக்காக வச்சுக்கிறேன், நான் வந்துட்டு இந்த கிளாஸ்லலாம் குடிப்பேன் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஜூஸோடைய திக்னஸ்க்காக நான் வந்துட்டு இந்த கிளாஸில் விசிபிளாக வச்சுருக்கேன். ஸோ லெமன் ஜூஸ் வந்துட்டு நம்ம டெய்லியும் குடிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கோல்ட் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்காகவும் இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஸ்கின் காம்ப்ளெக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின்ல இருக்கிற பிளமிஷஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ நம்ம உடம்புல இருக்க ஃபேட்ஸையும் கொலஸ்ட்ரால்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் லெமன் ஜூஸ். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம டொமேட்டோ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டொமேட்டோ பல்ப்பு வந்துட்டு ஃபேஸில் போட நல்ல ஒரு ப்ளீச் பண்ணிவிடும், நல்லா வந்துட்டு ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு டொமேட்டோவை வந்துட்டு ஃபேஸில் போடுறதை விட நல்லா இன்டேக் பண்ணும்போது மட்டும்தான் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமன் மட்டும் அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்துட்டு டேங்கி ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.